அஸ்ஸலாம் அலைக்கம். வெல்கம் டு யாஷமிராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரவையை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் ரவை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா ஊறணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாமா? பாருங்க, நம்ம ரவை ஊற வச்சதால நல்லா சாஃப்டாக இருக்கு. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பீன்ஸ், கேரட், கேபேஜ், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வெஜிடேபிள்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த வெஜிடேபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாம் மெலிசாக கட் பண்ணி போடுங்க. இப்போ ஒரு தக்காளியும் நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், இப்பெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு, தவாவும் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, நறுக்கிய கருவேப்பிள்ளை ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா உளுத்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஊற்றியாச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மூடி வச்சுடுங்க. 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பாம அப்படியே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ மறுபடியும் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த தோசையை அப்படியே திருப்பி போட்டுருங்க. அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றிடுங்க. மூடி வச்சு 2 மினிட்ஸ். அப்புறம் பாருங்க, இப்போ இன்னொரு சைடும் வெந்துடுச்சான்னு திருப்பி போட்டு பார்க்கலாமா? பாருங்க, நல்லா வெந்துடுச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தோசையும் ஊற்றியாச்சு. இது எப்பவும் போல வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்க, கண்டிப்பா பிரிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவ்வளவுதான், இன்னொரு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கார சட்னியும் சாம்பாரும் சூப்பரா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.